வணக்கம் நேர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசி பலன்களின் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷப்பிடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய தினசரி ராசி பலன்களின் நிகழ்ச்சியில் நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், இன்றைய நாளின் சிறப்பு அம்சங்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள் போன்ற பல விஷயங்களை விரிவாக காணலாம். இன்றைய நாள் 26/1/2022 புதன்கிழமை, பிலவாண்டு, தை மாதம் 13ஆம் தேதி, தேய்பிறை, நவமி திதி, காலை 1:13 வரை, சுவாதி நட்சத்திரம் காலை 7:16 வரை, பின்பு விசாகம். சித்தயோகம் நாள் முழுமைக்கும். இந்திய குடியரசு தின விழா. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் மாலை 12:00 to 1:30 வரை. குளிர் காலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். லக்னோதயம் மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 9 வினாழிகை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. சந்திராஷ்டம ராசி மீனம். கிரகநிலைகள் ரிஷபத்தில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நேர்களை, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை. மேன்மை தகு மேஷ ராசி நேர்களை, சுகாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருக்காருங்க. இது நல்ல அமைப்பு, ஏன்னா ராசிக்கு சுகாதிபதியுடைய பார்வை கிடைக்கிறது. மன நிம்மதி, ஒரு உற்சாகம், ஒரு வகையான சந்தோஷம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். நேரத்துக்கு சாப்பாடு, சுகமான வாழ்க்கை இன்றைக்கி நிச்சயமாக உண்டுங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு சின்ன மகிழ்ச்சியான அமைப்பு தெரியுது. மேஷராசினியர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் அட்டமத்தில் கேதுவும் ரொம்ப காலமாகவே கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அதே மாதிரி பாக்கிஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய், அதுவும் நல்ல அமைப்பு. ஒரு நெருப்பு கிரகம் இன்னொரு நெருப்பு ஸ்தானத்தில் இருக்கும்போது தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்யும். ஸோ தன்னம்பிக்கை, தைரியம், மன வலு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். 10ல் சனி சூரியன் அமைப்பு, தொழிலில் சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் வந்து அதுக்கப்புறம் மாற்றங்கள் ஏற்படும். லாபஸ்தானத்து குரு, நல்ல திருப்திகரமான ஒரு நிலை, செய்யும் செயலில் வெற்றி, எந்த செயல் எடுத்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு தைரியமான ஒரு ஏற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக கொடுக்குறாருங்க. மேஷத்திற்கு சிறந்த நாள் தான், நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம். சிக்கல் சிங்கார வேலர், அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு, அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு. விவேகமும் விடாமுயற்சியும் தன்னகத்தை கொண்ட ரிஷபராசினியர்களே, ரிஷபராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் அட்டமஸ்தானத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் தவறான பாதை, தவறான நோக்கங்கள், தவறான சிந்தனைகள் வரும். அதனால் உங்கள் சிந்தனைகளை தெளிவாகவும் திடமாகவும் வச்சுக்க வேண்டிய காலம். கொஞ்சம் நம்பிக்கை குறையும், செய்யும் செயல்களில் கொஞ்சம் தடங்கள் தடைகள் ஏற்படலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு. நோய் தொல்லைகள் இன்றைக்கி குறைவாக இருக்குங்க, ஏன்னா இன்றைக்கி விபரீத ராஜயோகம் நடக்குது. அதனால் கூட செவ்வாய், நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள் போன்ற விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பாகிஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி, இது தெய்வ அனுகூலம், அதாவது உங்கள் குலதெய்வம் மற்றும் உங்களுடைய விருப்பமான இஷ்ட தெய்வம் போன்ற தெய்வீக அனுகூலங்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. நல்ல சிறப்பான நாள் ரிஷபத்திற்கு. 10ல் குரு, தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் காணும். இந்த ஏற்ற இறக்கங்களை வந்து மேனேஜ் பண்ணி தொழில் அப்படியே கொண்டு போய்க்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். சந்திரன் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க, ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு. அப்போது மன ரீதியான சின்ன சின்ன குழப்பங்கள் இன்றைக்கி ஏற்படலாம். எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி நரசிம்மர், அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை, அனுகூலமான திசைகள் தென் மேற்கு. மதிநுட்பம் மிக்க மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்திற்கு இது ஒரு நல்ல நாள்.
உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில், ஆனால் அது நட்பு வீடு. நட்பு வீடாக இருக்கிறதுனாலையும் அஷ்டமாதிபதி கூடவே வலுவாக இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி தொழிலில் அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எதிர்பாராத குருட்டதிஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதத்தில் எப்போ வேணால் வரலாம், அது இன்றைக்காக கூட இருக்கலாம். ஒரு குருட்டதிஷ்டம், ஒரு திடீர் லாபம், எதிர்பார்க்காத லாபம், இது நஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு அதில் மூலமாக ஒரு லாபம், அந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறது. அதுதான் புரிஞ்சு இல்லைங்களா, துன்பமே ஒரு இன்பமாக மாறுன்ற சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. சரி, அது போக அஷ்டம சனி, அஷ்டமத்து சனி எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்திற்கு மேலே கொஞ்சம் சிக்கல் கொண்டு வரதான் செய்யும். வேலை இழப்பு, கொஞ்சம் மனதளவில் மனநலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை அஷ்டமத்து சனி செய்யும். உங்களுக்கும் அது இருக்க தான் செய்யுது. வேலையில் தொய்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லை, கவலைப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும். பாக்கியஸ்தானத்தில் குரு, தெய்வ அனுகூலம், தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய பித்ருக்களின் மதிப்பு, நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களை இந்த காலகட்டங்களில் நல்ல விதமாக காப்பாற்றுதுங்க. ஆறாம் இடத்தில் கேது, நோய் எதிரி கடன்கள் அழியும். ராசிக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் பார்வை, இது கணவன் மனைவி உறவுகள், ஆண் பெண் உறவுகளில் அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு ஒற்றுமையையும் கொடுக்குது. அற்புதமான நாள் நம்ம மிதுனராசினியர்களுக்கு. உங்களுடைய தன அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால் உங்களுக்கு பொருளாதார வரவு குலதெய்வத்தின் அருளால் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்து மூலமாக ஏதாவது நல்ல செய்திகள், தன வரவுகள் வந்து சேரும். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. கடமை உணர்ச்சி தவறாத கடகராசி நேயர்களே, ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு 4ஆம் இடமான துலாமில் சுககாரகன் சுகஸ்தானத்தில் இன்றைக்கி வந்துட்டு உடல்நிலை சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இங்கேயா ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அலைச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக ஸ்தானத்தில் கேது, சொந்தம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. 6ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன், பிறப்பு உறுப்பு நோய்கள், ப்ளீடிங் வரும் பெண்களுக்கு, அந்த ப்ளீடிங், அந்த உதிர நோய், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்களில் சற்று எச்சரிக்கை தேவை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி சூரியன் அமைப்பு, கணவன் மனைவி உறவுகளில் திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்குங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கடகராசிக்கு இப்போது அட்டமத்து குரு, கண்டக சனி, பொறுமை தேவை, நிதானம் தேவை. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை, அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, சற்று குலதெய்வத்தின் அருள் குறைவாக இருக்கும் காலங்க. அடிக்கடி குலதெய்வத்தை போய் பாருங்கள் கடகராசினியர்கள், அதுதான் உங்களுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன். உங்கள் லாபஸ்தானத்தில் ராகு, பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க, தொழிலையும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க, ஆனால் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை இதெல்லாம் தான் கொஞ்சம் அடி வாங்கிறது, சரிங்களா. அதே மாதிரி ஆரோக்கியம் இதெல்லாம். சரி, கடகத்திற்கு சற்று சுமாரான நாள். வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம். அனுகூலமான எண்கள் 2, 11, 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு. சீரிய தலைமை பண்புகளை கொண்ட சிம்ம ராசினியர்களே, ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம், இது நல்ல அமைப்பு தான். ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் செலவு ஆகுங்க, கொஞ்சம் புதுசாக ஏதோ செய்ய போய் அதனால் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி. சுகஸ்தானத்தில் கேது, அது அவ்வப்போது சின்ன சின்ன மன உளைச்சல்கள், மனசங்கடங்களை கொடுக்கும், அதை தவிர ஒன்றும் பெருசாக பாதிக்காது. உங்களுக்கு அப்பப்போ இந்த தலை சுத்தல் மாதிரி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அப்போ என்னாகும், உங்களை நீங்கள் வந்து ஒரு 50 வயசு அந்த மாதிரி ஆனவங்களாக இருந்தால் கொஞ்சம் பிபி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஏன்னா கேது வந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சற்று இந்த போதை மாதிரியான, போதைனா போதை கிடையாது, தலை சுத்தல் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம், கிருகிருன்னு வர்றது. சிம்மராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி சூரியன் புதன் அமைப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ என்ன ஆகுனா உங்களுடைய நோய் எதிரிகள் நிச்சயமாக குறைவாங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது விஷயங்களை நீங்கள் போட்டி போட்டு சவால் விட்டு ஜெயிக்கலாம், அந்த மாதிரியான அமைப்புங்க, சரிங்களா.
திருமண அமைப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சிம்ம ராசினியர்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து இருக்குது. அதனால் திருமணத்திற்கான நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த மே மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி ரொம்ப காலமாக திருமணமாகாத சிம்மராசினியர்கள் முடிச்சுருங்க, இல்லைனா அப்புறம் தள்ளி போயிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே முடிந்த அளவுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே முடிச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் செவ்வாய் மற்றும் சுக்கரன், செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றாரு, அதுவும் நல்ல அமைப்பு தாங்க. மொத்தத்தில் சிம்மத்திற்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒன்றும் கவலைன்ற அளவுக்கு இல்லை. செலவுகள் இருக்குது புதுசாக ஒரு முயற்சிகளுக்காக, அதை தவிர ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. கன்னி அமைக்க கன்னி ராசினியர்களே, கன்னிக்கு உங்கள் ராசியில் பயிற்சி ஆகிக்கிட்டு இருந்த சந்திரன் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாருங்க. இன்றைக்கி பண வரவு அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு காலம். குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. இன்றைக்கி நல்ல அந்யோன்யமான நிகழ்வுகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு. தந்தையாரின் ஆரோக்கியம், தந்தையாரின் தொழில்நிலைகளில் தொய்வு ஏற்படும் காலங்க. அது இன்றைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ தந்தையார் விஷயத்தில் கொஞ்சம் அவர் வந்து வேலை சரியாக போகிறதில்ல அப்படி இப்படின்னா விட்டு பிடிங்க. அப்படி தான் அது, ஏன்னா அவங்களுக்கு நேரம் அப்படி இருக்குது, உங்கள் ஜாதகப்படியும் சரியில்லை. உங்களுடைய ஆறாம் இடத்தில் குரு கலத்திரஸ்தானாதிபதி. ஸோ மனைவி அல்லது கணவனுக்காக கடன்படும் நேரம் அல்லது அவர்களால் செலவு ஏற்படும் நேரம். ஸோ இதுவும் நம்ம கன்னிராசினியர்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை செவ்வாயும் சுக்கரனும் பார்க்குறாங்க. தொழிலில் ஓரளவுக்கு விருத்தி இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. கன்னிக்கு சிறப்பான நாள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராகப்பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு. துல்லியமான தர்ம சிந்தனை கொண்ட துலா ராசினியர்களே, துலாம்க்கு உங்களுடைய ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் புதிய முயற்சிகளுக்காக அதிகமாக மெனக்கெடுவீங்க. முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியடையும். இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது, சற்று எச்சரிக்கை தேவை. அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அவங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். தனஸ்தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுங்க. பண விஷயத்துக்காக யார்ட்டையும் போய் கையேந்திர வேண்டிய நிலை வந்துடக்கூடாது, அதனால் கணக்கு வழக்குகளில் கரெக்டாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. மனைவி அல்லது கணவன் செயல்களில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு ரொம்ப குறை காணாதீங்க. ஏன்னா அட்டமஸ்தானத்தில் ராகு, மனைவி அல்லது கணவனுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற நபர்கள் பழக்கத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு கெட்ட சவகாசத்தின் மூலமாக பிரச்சனையில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு. குழந்தைகள் நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க. குழந்தைகளின் கல்வி ஆரோக்கிய நிலை நல்லாயிருக்கும். சுகஸ்தானத்தில் சனி மற்றும் உங்களுடைய பாக்கியாதிபதி. ஸோ இதுவும் உறவுகள் நல்ல அமைப்பு தான். தாயார் மற்றும் தந்தையாரின் ஆரோக்கிய உடல்நிலைகள் நல்லாயிருக்கும். சந்திரன் உங்கள் ராசியிலே பயிற்சி ஆகிறாரு. அதுவும் குறிப்பாக வந்துட்டு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் மன உளைச்சல், மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரியாக போயிடும்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க. துளாராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு முக்கியம். ஏன்னா சந்திரனுடைய அமைப்பு ராகுவுடைய சாரத்தை கடக்கும்போது மனக்குழப்பம், மன உளைச்சல், தேவையற்ற எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். எச்சரிக்கை, நிதானம். நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகப் பெருமான் முன்னாடி சொல்லிட்டேன். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு. வீரியமிக்க விருச்சிக ராசினியர்களை, விருச்சிகத்திற்கு உங்களுடைய பாக்கியாதிபதி விரைஸ்தானத்தில், அது செலவுகள் ஏற்படலாம் தந்தையாருக்காக. அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் ஏதாவது தொய்வு ஏற்படலாம் அல்லது அவருக்காக ஏதாவது செலவு பண்ண வேண்டி வரலாம். தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் பொருளாதார உறவு திருப்தியாக இருக்கும். பொருளாதாரத்திற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலன் கொடுக்கும். உங்களுடைய விரையாதிபதி தனஸ்தானத்தில் இன்றைக்கி செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், தந்தையாருக்காகவும் செலவினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி முயற்சி ஸ்தானாதிபதி. செய்யும் முயற்சிகள் வெற்றியடையும், நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் விருத்தி அடையும். தொழிலுக்காக நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு. வீடு வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வாங்கவோ விற்கவோ
நல்ல சுபகரமான நிலைகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய நிலை பெருகும். இது ஒரு சிறப்பான நல்ல நாள் உங்களுடைய நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய காலகட்டத்தில் பத்ரகாளி அம்மனை வழிபடுவது நல்லது. அவங்களுக்கான அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு மற்றும் காவி நிறம். அனுகூலமான திசைகள் மேற்கு. தன்னலமில்லா தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு முயற்சி ஸ்தானத்தில், முயற்சிகள் பலனளிக்கும். அவரே நாளுக்குரியவனாக வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் விரயஸ்தானம் நாளுக்கு. அப்போ என்ன ஆகும்னா ஆரோக்கிய விரயங்கள் ஏற்படும். கொஞ்சம் தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை அப்பப்போ கொஞ்சம் சரியில்லாத ஒரு நிலை இருக்குங்க. ஸோ உடம்பு பார்த்துக்குங்க. சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ ஏற்படலாம். பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்துட்டு தனாதிபதி நல்ல பலுவாக இருக்காருங்க. பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில். அப்போ தந்தையார் உறவுகளோட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தந்தையார் உறவுகளால் லாபகரமான நிலை ஏற்படும். ராகு உங்களுக்கு நல்ல லாபகரமான பொசிஷனில் இருக்கார். ஏன்னா அவரால் கடன் குறையும், நோய் குறையும், எதிரிகள் அழிவார்கள். நல்ல அமைப்பு ராகுவால். ஆனால் கேது மட்டும்தான் அப்பப்போ உடல்நிலை சரியில்லாமல், அதாவது எப்படின்னா முணுக்கு முணுக்குன்னு ஏதாவது காய்ச்சல், ஏதாவது சளி, தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்ருக்குங்க. அது வந்து கேதுவால் அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கிராம்ப்ஸு, மஸ்குலர் கிராம்ப், இந்த சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. நல்லாயிருக்கு, தொழில் நல்லாயிருக்கு, பொருளாதாரம் நல்லாயிருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு. மகத்தான மகர ராசி நேயர்களை, சனி ராசிநாதன் ராசியிலே இருக்கார். ஜென்மச்சனி, ஜென்மச்சனி காலத்தில் கொஞ்சம் அப்பப்போ சங்கடங்கள், கொஞ்சம் அதாவது இந்த வேலை செய்யலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன், ஒரு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு பீடை பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதாவது வழக்கமாக நல்லா நீங்கள் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்யவே மாட்டீங்கன்றதெல்லாம் இப்போ செய்யணும்னு யோசிப்பீங்க. ஏன்னா அதான் ஜென்மச்சனி வந்தால் உங்கள் கண் முன்னாடி ஒரு திரை போட்ட மாதிரி ஆகிடும். மகரத்திற்கு பெருசாக பிரச்சனை பண்ணாத ஜென்மச்சனி, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சில வேலைகளை காட்டிட்டு தான் போகும். அதுமாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குது சனி. மனைவி அல்லது கணவனுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு தொழில் பாதிப்பு, ஆரோக்கியம் இல்லைன்னா தொழில் பாதிப்பாகும். அதை ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு. அப்போ பொருளாதார வரவு தேவைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. இப்போ பொருளாதார வரவுகள் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல. முயற்சிகள் கொஞ்சம் இழுத்து தான் நடக்கும். உடனே முயற்சிகள் சக்ஸஸ் ஆகாது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது. இது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஆனால் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ராகு பித்ருதோஷத்தை ஏற்படுத்துகிறார். உங்கள் வீட்டில் இறந்து போன பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக வருஷ தீதியெல்லாம் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் கொடுக்காமல் போனீங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிடுவீங்க. அதே போல் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி தொழில்ஸ்தானத்தில் இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 7 குரியவன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறது. பங்குச்சந்தை, இந்த பார்ட்னர்ஷிப் தொழில், இந்த மாதிரி இருக்கிற தொழில்கள் எல்லாம் ஒரு முன்னேற்றம் தெரியும். தொழில் வளர்ச்சி இன்றைக்கி கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க. மகரத்திற்கு இந்த நாள் நன்மை தீமைகள் கலந்த நாள், நன்மைகள் அதிகமாக இருக்கும். இப்போ விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன். புதுசாக கல்யாணமான மகர ராசி நேயர்கள் வாழ்க்கையை அனுபவித்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும், படுத்தா நல்ல அமைப்பு தான். மகரத்திற்கு இன்றைய நாள் அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென் கிழக்கு. அனுகூலமான தெய்வம் தர்மசாஸ்தா. குணக்குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. முக்கியமான காரியங்கள்லாம் இன்றைக்கி நிறைய செய்வீங்க. தொலைதூர பிரயாணம் போக வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு தந்தையார் வழி மூலமாக திருப்திகரமான பலன்கள் ஏற்படும். உங்கள் அப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்களை செஞ்சு கொடுப்பார். அல்லது அப்பாவுடைய உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி ஏதாவது கோயில் காரியங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பெண் தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க. ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமைப்பு. உங்களுடைய பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில், அதுவும் நல்ல அமைப்பு தான். மகரத்திற்கு இன்றைக்கி ரிமார்க்குன்னு பார்த்தீங்கன்னா விரயத்தானத்தில் தனி அந்த அந்த விரயச்சனி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை.
அதே மாதிரி 12ஆம் இடத்துல சூரியன் உங்கள் அப்பாவுக்கு, அதாவது அப்பாவால் உங்களுக்கு நல்லது, ஆனால் உங்களால் உங்கள் ஜாதகப்படி அப்பாவுக்கு செலவு, கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். ரேஸ்தானத்தில் சூரியன் இருக்காருங்க. மற்றபடி நல்லா தான் இருக்கின்ற நாள். மகரத்திற்கு வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் காளியம்மன். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசி அன்னிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மக்களை கவரும் மீன ராசி நேயர்களே, மீனத்திற்கு இன்றைய நாள் முழு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி முடிவெடுக்க வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுங்க. பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை. வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கரெக்டாக பார்த்து போங்க. இரவு நேர பயணத்தெல்லாம் பார்த்து போங்க. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மனிதர்களை பார்க்குறது இன்றைக்கி வேண்டாம். சண்டை கிண்ட ஏதாவது வந்துச்சுன்னா, யார்கிட்ட பேச வேண்டி வந்துச்சுன்னா பார்த்து கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய நாள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் மற்றும் விநாயகர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் வடக்கு. நேர்களை, இதுவரை நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வள்ளி தரட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.